பிக் பாஸ் சீசன் 7 பிக் பாஸ் போட்டியாளர்கள் இவர்களா? சேனல் தரப்பு அணுகியது யாரை? விஜய் டிவியின் ஹிட் நிகழ்ச்சிகளில் ஒன்றான பிக் பாஸ் நிகழ்ச்சியின் சீசன் 7 வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சீசனுக்கான புரோமோ ஷூட் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்தது. கமல்ஹாசன் கலந்து கொண்ட அந்த ஷூட்டிங் குறித்த தகவல் எக்ஸ்க்ளூசிவாக விகடன் தளத்தில் வெளியானது நினைவிருக்கலாம். இப்போது சீசன் 7 இல் கலந்து கொள்ள சேனல் தரப்பிலிருந்து பலரிடம் பேசி வருவதாக நாள்தோறும் செய்திகள் வெளியானபடி இருக்கின்றன. அது குறித்த நாம் விசாரித்ததில் வெளியான தகவல்கள் இதோ. அந்த தகவல்களின்படி பிக் பாஸ் சீசன் 7 இல் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கும் சிலரது பெயர்களையும் அவர்கள் எந்த அடிப்படையில் பிக் பாஸுக்குள் செல்லலாம் என்பது குறித்தும் இங்கு பார்க்கலாம். ஜாக்குலின் விஜய் டிவியின் முகம். தொகுப்பாளராக இருந்த இவரை சீரியல் நடிகையாக்கி அழகு பார்த்ததும் விஜய் டிவிதான். பிறகு கோல மாவு கோகிலா உள்ளிட்ட சில படங்களில் நடித்தார். ஆனால் சினிமாவிலும் ஏன் டிவியிலுமே இவர் எதிர்பார்த்த உயரத்தை தொட முடிந்ததா என்றால் இல்லை. எனவே மீண்டும் பிக் பாஸ் போன்ற ஒரு நிகழ்ச்சி மூலம் இவருக்கு ஒரு கம் பீக் நிகழலாம் என்கிறார்கள். சேனல் தரப்பிலிருந்து இவரிடம் பேசியிருப்பதாக நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிருத்விராஜ் நடிகர் பப்ளு என்கிற பிருத்விராஜ் சமீபத்தில் தன்னை விட வயதில் குறைந்த பெண்ணை மணந்ததன் மூலம் பரபரப்பாக செய்திகளில் அடிபட்டவர். ஒளிவு மறைவில்லாமல் எதையும் பேசுபவர் என்பதால் இவர் நிகழ்ச்சிக்குள் வந்தால் கண்டென்ட் நிச்சயம் என நம்புகிறார்களாம். விஜய் டிவியின் ஜோடி நம்பர் 1 சிம்புவுடன் சண்டை போட்டு அந்த தேதியில் அந்த நிகழ்ச்சிக்கு பெரிய டிஆர்பியை வாங்கி தந்தவர் என்கிற கூடுதல் தகுதி ஒன்று இருக்கிறது. சமீபத்திய திருமண சர்ச்சையாலே விஜய் டிவி இவரை கன்சிடர் செய்யலாம் என்கிறார்கள். தவிர சில மாதங்களுக்கு முன் இவரை ஹீரோவாக போட்டு தொடங்கப்பட்ட ஒரு சீரியல் அப்படியே நின்று போனது. அதை சரிக்கட்டும் விதத்திலும் பிக் பாஸ் வாய்ப்பு இவருக்கு கிடைக்கலாம் என்கிறார்கள். தினேஷ் மகான் தொடர் மூலம் விஜய் டிவி மூலமே தன் சின்ன திரைப்பயணத்தை தொடங்கியவர். பிரிவோம் சந்திப்போம், புதுக்கவிதை உள்ளிட்ட சில சீரியல்களில் நடித்தார். தற்போதும் விரைவில் ஒளிபரப்பாகவிருக்கிற கிழக்கு வாசல் தொடரிலும் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார். கடந்த பிக் பாஸ் சீசனில் இவரது மனைவி ரச்சிதா ஒரு போட்டியாளராக சென்றது நினைவிருக்கலாம். அந்த சீசனில் ரச்சிதாவுக்கு சில சங்கடங்கள் நிகழ்ந்த போது வெளியில் அவருக்கு ஆதரவாக பேசினார். அந்த சீசனிலேயே வைல்டு கார்டு என்ட்ரி மூலம் இவர் நிகழ்ச்சிக்குள் வரலாம் என்கிற பேச்சு பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது. மேலும் கருத்து வேறுபாடு காரணமாக தினேஷ் ரச்சிதா இருவரும் கடந்த சில வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து வருகிற நிலையில் சமீபத்தில் ரச்சிதா இவர் மீது போலீசில் புகார் கொடுத்ததெல்லாம் நடந்தது. கடந்த சில தினங்களாகவே தினேஷ் ரச்சிதா விவகாரம் சின்னத்திரை வட்டாரத்தில் பேசுபொருளாக இருந்தது. சின்னத்திரை தேர்தலில் இவர் சார்ந்த அணி தோற்ற போதும் இவர் வெற்றி பெற்றது முதலான சில விஷயங்களை வைத்து இவரது பெயர் பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கான ரேஸில் அடிபடுவதாக சொல்கிறார்கள். ரேகா நாயர் பிக் பாஸ் எப்போதுமே அதிரடி நபர்களை உள்ளே அனுப்ப ஆர்வம் காட்டி வருகிறாரல்லவா, அந்த வரிசையில் ரேகா நாயருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்கிறார்கள். அதிரடியான கருத்துக்களை கூறுவதாகட்டும், நடிகைகளை யாராவது தவறாக பேசினால் அவர்களுடன் மல்லுக்கு நிற்பது ஆகிய ரேகாவின் குணாதிசயங்கள் பிக் பாஸுக்கு செட் ஆகும் என நினைக்கிறார்களாம். விஜய் டிவி தரப்பில் இவருக்கு சீரியலில் நடிக்க வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிறார்கள். ஏன் இவரை பிக் பாஸ் வீட்டுக்குள் அனுப்பினால் என்ன என சேனல் நினைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிற பேச்சும் கேட்கிறது. ஷர்மிளா கோயம்புத்தூரில் பஸ் ஓட்டி பாப்புலரான பெண் டிரைவர். இவர் இயக்கிய பேருந்தில் கனிமொழி பயணித்ததைத் தொடர்ந்து எழுந்த சர்ச்சைகள் எல்லாரும் அறிந்ததே. கமல்ஹாசன் இவருக்கு கார் வாங்க உதவியதாக செய்திகள் வெளியாகின. ஏன் எதற்கென்பதெல்லாம் முக்கியமில்லை. பொதுமக்கள் மத்தியில் சில தினங்களாவது பேசப்பட்டு விட்டால் கூட்டிட்டு வாங்கப்பா அந்த செல்லத்தை என பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள் அழைத்து வருவது புதிதல்ல. ஜல்லிக்கட்டு மூலம் நிகழ்ச்சிக்குள் வந்த ஜூலி சரியான உதாரணம். அந்த வகையில் ஷர்மிளாவும் பிக் பாஸுக்குள் வர வாய்ப்பிருப்பதாக பேச்சுகள் அடிபடுகின்றன. ஸ்ரீதர் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் என்டர்டெயின்மெண்ட் கேட்டகிரியில் இவரை அணுகியிருக்கிறார்கள் என தெரிகிறது. காலையில் விடியும் போதே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடியபடிதான் போட்டியாளர்கள் எழுந்திருக்கும் நிகழ்ச்சி என்பதால் பொதுவாகவே நிகழ்ச்சிக்குள் டான்ஸ் மாஸ்டர்களை இறக்கி விடுவதில் எப்போதுமே ஆர்வம் காட்டி வருகிறார் பிக் பாஸ். சாண்டி ராபர் மாஸ்டர்கள் முந்தைய சீசன்களில் கலந்து கொண்டது நினைவிருக்கலாம். எனவே இந்த சீசனில் ஸ்ரீதர் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மேலே கண்ட இந்த பட்டியல் நம்முடைய சோர்ஸ்களின் அடிப்படையில் பெறப்பட்டவை. இருந்தாலும் போட்டியாளர்களை இறுதி செய்யப்படும் போது சேனல் விதிக்கும் நிபந்தனைகள் இவர்களுக்கான சம்பளங்கள் என பல விஷயங்கள் இருக்கின்றன. எனவே இதில் கடைசி நேர மாறுதல்களும் நடக்கலாம்.